இருக்கிறார். சென்னையினுடைய தென்மண்டல தலைவர், வானிலை ஆய்வு மையத்துடைய தென்மண்டல தலைவர் திரு பாலச்சந்திரனும் நம்மோடு இணைய இருக்கிறார். அனைவருக்கும் வணக்கம். நான் அமைச்சர் அவர்கள்ட்ட தொடங்குறேன். என்ன அளவிலான முன்னேற்பாடுகள் நடக்கிறது? குறிப்பா உங்கள் பகுதி மாமல்லபுரம் ஒட்டி இருக்கக்கூடிய பகுதியில தான் கரையை கடக்க இருக்கிறது அப்படிங்கும் போது அந்த பகுதிக்கான முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகள் என்னெல்லாம் செய்யப்பட்டிருக்கிறது? இந்த புயலுடைய தாக்கம் வேகம் குறைவு என்றாலும் அது பாதிப்புகளை ஏற்படுத்தாமல் செல்லும் அப்படின்னு எதிர்பார்க்க முடியாது. மழை அளவு அதிகமாக இருக்கும் அப்படின்னு கணிக்கப்படுகிறது. முன்னேற்பாடுகள் குறித்து உங்கள் என்னெல்லாம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு சார்? வணக்கம். இரண்டு நாட்களுக்கு முன்பாகவே மாமல்லபுரம் பகுதியிலே புயல் கரையை கடக்கும் என்பதை அறிந்து மாவட்ட ஆட்சித் தலைவர் அவர்கள் அதிகாரிகள் கூட்டத்தை போட்டு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை பல்வேறு திட்டமிட்டு மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 44 மீனவர் குப்பங்கள் நம்முடைய காஞ்சி செங்கற்பட்டு மாவட்டத்தில் இருக்கிறது. இதில் நிச்சயமாக இந்த புயலால் பாதிப்பு ஏற்படக்கூடாது என்பதை எண்ணி இன்றைக்கு 205 இடங்களிலே பாதுகாப்பு முகாம்கள் போடப்பட்டு பாதிக்கப்படுகிற அந்த மக்களை எல்லாம் அங்கு கொண்டு வந்து அவர்களுக்கு 3 வேளையும் உணவு தருவதற்கு வேண்டிய ஏற்பாடுகள் இப்போது செய்யப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு காலையில் கூட நானும் மாவட்ட ஆட்சித்தலைவர் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் எல்லாம் பல்வேறு குப்பங்களில் சென்று பார்வையிட்டு வந்திருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் மீட்பு பணியினர்கள் வந்து பேரிடர் மேலாண்மை மீட்புக்கு படையினர் கிட்டத்தட்ட 120 பேர் 3 குழுக்களாக வந்து முகாமிட்டிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் மருத்துவ முகாம்கள் போடப்பட்டிருக்கிறது. எல்லா முகாம்களிலும் மருத்துவர்கள் செவிலியர்களை கொண்டு மருத்துவ முகாம்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் பால் நேரத்தை குடிநீர் எந்த உணவுலாம் தங்கு தடையில்லாமல் கிடைப்பதற்கு வேண்டிய ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அது இல்லாமல் இந்த புயலின் காரணமாக தாக்கம் அதிகமாக இருந்தால் இந்த மின்கம்பங்கள்லாம் விழக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படும். இதை உணர்ந்து கிட்டத்தட்ட 400-500 கம்பங்கள் அது புதியதாக கொண்டு வந்து இறக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு மின்சாரத்துறை அலுவலர்கள் உயர் அதிகாரிகள்லாம் இன்றைக்கி தயாராக இருக்கிறார்கள். அது மாதிரி என்ன பாதிப்பு வந்துச்சுன்னா உடனே அந்த மின்கம்பங்களை மாற்றிவிட்டு புதிய கம்பங்கள் போடுவதற்கு அதுக்கு திட்டமிட்டு அந்த பணியும் செய்ய இருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாத மரங்கள்லாம் சாஞ்சிச்சேன்னா மிகப்பெரிய ஒரு சேதம், பொதுமக்களுக்கு பெரிய சிரமம் ஏற்படும் என்பதை எண்ணி உள்ளாட்சி பிரதிநிதிகள், அரசு அலுவலர்கள், அது இல்லாத பொது நல சங்கத்தினுடைய நிர்வாகிகள்லாம் எல்லா பகுதியிலும் நாங்கள் ஆட்கள்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கிறோம். அதுக்கு மரம் கட் பண்ணுறதுக்கு வேறு அந்த கருவிகள்லாம் வேறு ரெடி பண்ணி வச்சுருக்கிறோம். அது மாதிரி ஏதாவது சேதங்கள் வந்துச்சுன்னா உடனே அந்த மரங்களை அப்புறப்படுத்துவதற்கு உள்ள பணிகள் நடைபெற்றிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த போட்டெலாம் அந்த மீனவ குப்பங்களில் இருக்கிற போட்டெலாம் வந்து அலையில் அடிச்சின்னு வெளியே கடலுக்கு போகிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்தது. எல்லா குப்பங்களிலும் அந்த போட்டெல்லாம் அந்த படகுகளையெல்லாம் பாதுகாப்பான இடங்களுக்கு கொண்டு வந்து அதில் மீனவர்களுக்கு அந்த படகுலாம் சேதமடையாமல் பாதுகாப்பாக கொண்டு சென்று பாதுகாப்பு ஏற்பட்டிருக்கிறது. அதை தொடர்ந்து எல்லா பகுதியிலும் அந்த ஊராட்சி மன்ற தலைவர்கள், உள்ளாட்சி மன்ற பிரதிநிதிகள்லாம் அதிகாரிகளோடு ஒருங்கிணைந்து இந்த பணியை தொடர்ந்து கண்காணித்து கொண்டிருக்கிறோம். 11 மணி மேலே தான் புயல் கரை 11:00 வெடிகால் 4 மணிக்குள்ள புயல் கரையை கடக்கும் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆக நம்முடைய முதல்வர் அவர்கள் கிட்டத்தட்ட 4 முறை இன்னைக்கு பேசிட்டார், என்னாச்சு ஏதாச்சுன்னு சொல்லிட்டு. அதனால் வந்து அரசு மாவட்ட நிர்வாகமும் அதே போல் உள்ளாட்சி பிரதிநிதிகளும் நாங்கள்லாம் இயக்கத்தோடர்கள்லாம் எந்த விதத்திலும் பொதுமக்கள் பாதித்து விடக்கூடாது என்பதிலே கண்ணு கருத்துமாக இருந்து இன்னைக்கு பணியாற்றி கொண்டிருக்கிறோம். சென்னைக்கு பெரிய அளவுக்கு மழை எதிர்பார்க்கப்படலை, கணிக்கப்படலை. ஆனால் மதியத்திலிருந்து பொழியக்கூடிய மழை 14 சென்டிமீட்டர் கடந்திருக்கு, 20 கடக்கலாம் அப்படின்னு இப்போது கணிக்கப்படக்கூடிய சூழலில் அதை எதிர்கொள்றதுக்கு சென்னை தயாராக இருக்கா? ஆளந்தூருடைய சட்டமன்ற உறுப்பினரும் கூட சென்னையினுடைய பிரச்சனைகளை முழுமையாக தெரிஞ்சவர். அந்த அடிப்படையில் சென்னையில் ஏற்கனவே இப்போ நம்ம மழைநீர் வடிகால் பணிகள் நடந்து கொண்டிருக்கிற அந்த சூழலில் இன்னும் சில பகுதிகள் நிறைவு செய்யப்படாத நிலையில் அதை எதிர்கொள்றதுக்கு தயாராக இருக்கா சென்னை மாநகரம்? ஆமாம், நம்முடைய முதல்வர்கள் தொடர்ந்து ஆய்வுக் கூட்டங்கள் நடத்திருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் போன முறை மழை வந்தபோது எல்லா பகுதிகளிலும் நம்முடைய முதல்வர்கள் நேரடியாக சென்று மக்களுடைய கோரிக்கை, நாங்கள் தொடர்ந்து இது போன்ற சிரமங்களில் ஆண்டுதோறும் மழை காலங்களில் சிரமப்படுகிறோம், இதுக்கு ஒரு நிரந்தர தீர்வை ஏற்படுத்தி தர வேண்டும் என்று நம்முடைய முதல்வர் இடத்துல
அவர் சென்ற இடங்களை எல்லாம் மக்கள் கோரிக்கை வைத்தார்கள். கிட்டத்தட்ட 1500 கோடிக்கு மேல பணத்தை நிதியை ஒதுக்கி எங்கெங்கெல்லாம் பாதிப்பு இருக்கிறதோ அதுக்கு திட்டமிட்டு அந்த தண்ணீர்லாம் நிரந்தரமாக வெளியேற்றுவதற்கு வேண்டிய பணிகளை கிட்டத்தட்ட 80% மேல நிறைவேற்றி தந்திருக்கிற முதல்வர் நம்முடைய தலைவர் அவர்கள். இன்னைக்கு எங்க பகுதியெல்லாம் பாத்தீங்கன்னா ஆலந்தூர்ல கண்ணன் கால்னு ஒரு பகுதி இப்போ தொடர்ந்து மழை, போன வருஷம் கூட மழை வந்தது, இப்போ மழையே இப்போ இன்னைக்கு கூட ஃபோன் பண்ணி கேட்டேன், இது வரலையும் தண்ணியே வரல. அதே போல லீமடின் ஓடு பின்னால் மாதவபுரம் ஒரு பகுதி, அங்கே ஒரு 4-5 அடி தண்ணி வந்துடும், அது வரல. அதே போல மாரிசன் ஸ்ட்ரீட்னு ஒரு ஸ்ட்ரீட்டு, அங்கேயும் தண்ணி வரல. சென்னையிலேயும் இப்போ பல பல்வேறு பகுதிகள் நான் கேட்குறோம், எங்கேயோ தண்ணி வந்த மாதிரி தெரியல. வடிகால் பணிகள் நிறைவடைந்த ஒரு இடம் இருக்கு. வடசென்னையினுடைய பகுதிகளும் இந்த முறை அந்த ஒருவேளை அதிக மழை இருக்கும்னா அதை எதிர்கொள்றதுக்கு தயாரா இருக்கா? அரசாங்கம் அதற்கான ஏற்பாடுகளை செய்திருக்கிறதா? மக்கள் எப்படி தொடர்பு கொள்வது? ஆமா, நிறைய மாநகராட்சி மூலமாக பெரிய பெரிய மோட்டர் எல்லாம் வச்சிருக்கிறோம், அது மாதிரி தண்ணி வந்தா வெளியேற்றுவதற்கு நடப்பு எல்லா இடத்துலயும் தயாரா இருக்கிறாங்க. எல்லா, அதாவது நான் எங்க மாவட்டத்துல மட்டும் சொல்லல, சென்னை மாநகரம் முழுவதும் நம்முடைய முதல்வர் அவர்கள் வேகமாக அந்த அதிகாரியில் முடுக்கிவிட்டு, அதே போல் உள்ளாட்சி பிரதிகளை முடுக்கிவிட்டு இன்றைக்கு எந்த விதத்திலும் எவ்வளோ பெரிய பாதிப்பு வந்தாலும் மக்கள் அந்த பாதிப்பிலிருந்து பாதுகாத்திட வேண்டும் என்று இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கூட இன்றைக்கி எல்லாத்தையும் ஃபோன் பண்ணி எல்லா கலெக்டர்கிட்ட பேசிகிட்டு இருக்கார், என்னாச்சுன்னு பேசிக்கிறார். ஆக அந்த அளவுக்கு எல்லா அரசு அதிகாரிகள், உள்ளாட்சி மன்ற பிரதிநிதிகள், பொதுநல தொண்டு செய்கிற மக்கள் எல்லாம் இதில் அரசுக்கு ஒத்துழைப்பு தந்து மிக சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். இல்லை நிச்சயமாக பெரிய அளவில் பாதிப்பு வராதுன்னு நினைக்கிறேன். நன்றிங்க. நிறைய களப்பணிகள் தொடர்ந்து கொண்டிருக்கிறது, அதனால் அதுக்கிடையில் நேரலையில் இணைந்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்ததற்கு மிக்க நன்றி. நம்ம தொடர்ந்து பேசலாம். அதுக்கு முன்னாடி நான் என்ன நிலவரம் திரு ஸ்ரீகாந்த், இப்போ வந்து சென்னையினுடைய அல்லது சென்னை சுற்றுப்புறங்களில் இருக்கக்கூடிய வானிலை நிலவரம் என்ன? புயல் இப்போ வந்து வலுவிழந்துருச்சு அப்படின்னாலும் மழை அதிகமாக இருக்கா? சென்னையில் நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு மழையை பார்க்க முடியுது. பரவாயில்ல, பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு 2-3 மணி நேரமாக தொடர்ந்து சென்னை பொறுத்த வரைக்கும் மழை பெஞ்சிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட கரை கடக்கும் நிகழ்வு நடக்கிற வரைக்கும் நம்ம மழை எதிர்பார்க்கலாம். எப்போ தொடங்கி எப்போ கடக்குன்றீங்க? ஒரு 11-11.5 மணிக்கு வாக்கில் கரை, ஏன்னா இப்போ சாயங்காலம் 5:30 மணிக்கு கிட்டத்தட்ட ஒரு 90 கிலோமீட்டர் தொலைவில் மாமல்லபுரத்துலேருந்து இருக்கு. மத்தியானத்துலேருந்து ஒரு 16-15 கிலோமீட்டர் தூரத்தில் கடக்கிற வேகத்தில் கடக்கிறதுனால ஒரு 11-11.5 மணிக்கு நம்ம கரை கடக்கும் நிகழ்வை எதிர்பார்க்கலாம். அது ஒரு 3-4 மணி நேரம் ஆகும் முடியறதுக்கு. ஸோ கிட்டத்தட்ட நம்ம ஒரு 2-2.5-3 மணி வரைக்கும் சென்னையை பொறுத்த வரைக்கும் நம்ம மழையை எதிர்பார்க்கலாம். அதாவது விட்டு விட்டு பெய்யும், சில சமயங்களில் இந்த மழையின் தாக்கம் கொஞ்சம் வலுவாக இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 3-4 மணி நேரமும் அப்படி தான் இருக்குது. அதே மாதிரி தான் நள்ளிரவு வரைக்கும் இருக்க